أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء المرسلين وآله وصحبه أجمعين أما بعد الله உடைய நல்லடியார்களே இன்ஷாஅல்லாஹ் கியாமத் சம்பந்தப்பட்ட செய்திகள் ஆரம்பமாக பெரிய அடையாளங்களில் ஒன்று மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருகை, இரண்டாவது தஜ்ஜாலுடைய வருகை, மூன்றாவது ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை, நான்காவதாக யஜூஜ் மஜூஜுடைய வருகை. இப்போ அந்த பெரிய அடையாளங்களின் நான்காவது அடையாளங்களை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கிறோம். இப்போ உலகில் படைக்கப்பட்டு மறைக்கப்பட்ட வஸ்துக்கள் ஆறு என்று சொன்னோமே, இதனுடைய தொடர்ச்சி இன்ஷாஅல்லாஹ் அடுத்த வாரத்திலே நாம் இஷாவுக்கு முன்பாக பார்ப்போம். மகரிப் தொழுகை இந்த மாதிரி நேரத்தில் இஷாவுக்கு பிறகு மெயினான பாடத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, யஜூஜ் மஜூஜுடைய கூட்டத்தவர்கள் இந்த உலகிலே வந்து அவர்கள் வாழுகின்ற அந்த காலகட்டங்களில் எத்தனை விதமான சூழ்நிலைகளெல்லாம் இங்கு ஏற்படும் என்பதை பற்றிய நிலைகளை நாம் பார்த்து வருகிறோம். இந்த யஜூஜ் மஜூஜுடைய மக்கள் துருக்கியுடைய கிழக்கு பகுதியிலே வாழுகிறார்கள். கியாமத்துடைய நான்காவது பெரிய அடையாளம், துருக்கி நாட்டுடைய கிழக்கு பகுதியிலே இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யஜூஜ் மஜூஜ் என்று சொல்லப்படுகின்ற இந்த படைப்பினர்கள், இவர்களுடைய படைப்பின் நிலைகளை பற்றி நாம் சென்ற வாரத்தில் பார்த்தோம். இவர்கள் மூன்று வகையாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு வகை 120 வளம் மூலம் உயரத்திலும், இன்னொரு வகை நம் போன்ற சாதாரண உயரத்திலும், இன்னொரு வகுப்பார்கள் மிக மிக குறைந்த சில அங்குலங்களே உள்ள ஒரு சான் உயரத்தில் இருக்கின்ற நிலையில் மிகவும் குள்ளமான மனிதர்களாக இவர்கள் இருப்பார்கள். கிதாபில் ஒன்றில் வருது, யஜூஜ் மஜூஜுங்கிறது வேற எங்கேயும் இல்லை, யஜூஜ் என்பது அமெரிக்கர்களையும் மஜூஜ் என்பது ரஷ்யர்களையும் குறிக்கும். இவங்களுடைய சூழ்நிலையில் தான் இறுதி காலத்தில் இவர்கள் தான் அந்த சூழ்நிலைக்கு வருவார்கள் அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுக்குறாங்க. ஆனால் அதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறதா என்றால் இல்லை. ஒரு சில இமாம்கள் அதனை ஆமோதிக்கிறார்கள், பலர் அதனை ஆமோதிக்கவில்லை. ஏனென்றால் யஜூஜ் மஜூஜ் என்பவர்கள் தடுக்கப்பட்டு மலைக்கு அப்பால் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள், தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னதை போன்று அல்லாஹுவால் படைக்கப்பட்டு மனிதனுடைய கண்களில் தெரியாமல் மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஆறு செய்திகள் உண்டு என்று சொல்லி, அதில் ஒன்றைத்தான் சத்தாதித்த சொர்க்கத்தை பற்றி நாம் பேசினோம். அதனுடைய தொடர்ச்சி அடுத்த வாரம். அப்போ அந்த ஆறிலே ஒன்று தான் யஜூஜ் மஜூஜ் என்று சொல்லுகின்ற இந்த கூட்டத்தவர்களே அல்லாஹ் படைத்து விட்டான். இவருடைய காலங்கள் இன்றைய காலம் அல்ல, இவர்கள் சிக்கந்தர் துல்கர்னைனுடைய காலத்தை சார்ந்தவர்கள். நேற்று இன்று இவர்கள் உலகிலே உருவானவர்கள் அல்ல. ஆக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்பாக, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்பாக இந்த காலகட்டங்களிலே உலகின்பால் அவதரித்தவர்கள். அருமையானவர்களே, இன்னும் சரியாக சொல்வதாக இருந்தால் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆறாவது தலைமுறை இந்த யஜூஜ் மஜூஜ் என்பவர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு ஆறாவது தலைமுறையில் வந்தவர்கள் தான் இந்த யஜூஜ் மஜூஜ் சொல்லுகின்ற இந்த கூட்டத்தவர்கள். இவர்கள் இந்த சூழ்நிலை வருகின்ற இந்த காலகட்டங்களில் சிக்கந்தர் துல்கர்னைன் என்று சொல்லுகின்ற இவர்களை சில குறிப்புகள் சொல்லுகின்றன. இவர்கள் ஒரு நபிதான் என்று, சிக்கந்தர் துல்கர்னைனும் ஒரு நபிதான் என்று சில குறிப்புகள். ஹஜ்ர அலி இஸ்லாம் அவர்களை நபி என்று சொல்லப்படுகிறது. ஹஜ்ர அலி இஸ்லாம் அவர்களை நபி என்று சொல்லலாமா என்றால், அதற்கு அவர்கள் ஆதாரம் தருகின்ற ஆதாரம் என்னன்னு சொன்னா, மூசா அலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் மிக பிரமண்டமான மாபெரும் கூட்டத்திலே உரையாற்றி முடித்த பொழுது பல நபர்கள் அந்த உரையாற்றலுடைய வேகத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் இதயம் வெடித்து இறந்து போனவர்கள் உண்டு. ஒரு மீட்டிங் நடந்துச்சுன்னா, ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கூட்டம் கூட்டி பேசினாங்கன்னா, கூட்டம் முடிக்கிற பொழுது அஞ்சாறு பேர் இறந்து கிடப்பாங்க.
ஏன்னா அந்த அளவு அந்த தாக்கம் அவருடைய ஈமான், இவங்க பேசுகின்ற அந்த பேச்சினுடைய சாராம்சம் அவருடைய உள்ளங்களை தட்டி அவர்களை தன்னை தன் நிலை மறந்து மயங்கி விழுந்து இறந்து போனவர்கள் உண்டு. அந்த மாதிரிலாம் மூசா அலி இஸ்லாமுடைய இதில் ஏற்படும். அப்போ அந்த நேரத்தில் மீட்டிங் முடிஞ்ச உடனே கொஞ்சம் பேர் கேட்டாங்க மூசா அலி இஸ்லாத்தை பார்த்து, மூசா அலி இஸ்லாம் அவர்களே, இஸ்லாத்தை பற்றி, ஈமானை பற்றி, அல்லாஹுவை பற்றி அதிகமாக விளங்கியவர்கள் யார் இப்போ இருக்கிற, யார் அதிகமாக ரொம்ப தெரிஞ்சு வச்சுருக்காங்க யாருன்னு உருவாத்துக்கணும். உடனே மூசா அலி இஸ்லாம் சொன்னாங்க, நான் தான், எல்லாம் தெரியும் எனக்கு, எல்லா பற்றியும் எல்லா செய்திகளும் எதை பற்றி கேட்டாலும் சொல்லுவேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விட்டுட்டார். இது அல்லாஹுக்கு பிடிக்கவில்லை. இப்படி ஒரு வார்த்தையை ஒரு நபி சொல்லலாகுமா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படி சொல்லக்கூடுமா, சொல்லக்கூடாது தானே, அவர் சொன்னது தப்பு. உடனே அல்லாஹ் என்ன செஞ்சான், உடனே பனிஷ்மெண்ட் கொடுத்தான். எப்படி கொடுத்தான், மூசா அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு சொன்னா, நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய கல்வி இன்னும் பாக்கி இருக்கிறது, இரண்டு கடல்கள் சந்திக்கின்ற ஒரு இடத்திலே ஒரு ஞானவான் இருக்கிறார், அவரிடத்திலே போய் இன்னும் நீங்கள் சில கல்விகளை கற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். அவ யூக போறாக கூட அவன் அடையாளம் கேட்குறா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. அவன் இறந்து போன நல்ல செத்து போன ஒரு மீனை பொறிச்சுக்கிருச்சு, அந்த பொறித்த மீனை ஒரு தட்டில் வச்சுட்டு போங்க, அந்த இடம் அந்த ஞானவான் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடம் போகிற பொழுது இந்த மீன் உயிர் பெற்று தண்ணீருக்குள் பாய்ந்து விடும். அப்போ நீங்கள் விளங்கிக்கிறனோ அந்த இடத்துல தான் அவர் இருக்கிறாருன்னு விளங்கிக்கிறனும் அப்படின்னு ஒரு அடையாளத்தையும் சொல்லி அதான் அனுப்புகிறான். அல் யசாவுன்னு சொல்லக்கூடிய ஒரு நபி மூசா அலி இஸ்லாமுடைய அருகாமையில் அவருக்கு உதவியாக இருக்கின்ற அவர்களும் ஒரு நபி தான். அவங்கள்ட்ட அந்த பொறிச்ச மீனை கையில் கொடுத்து தட்டில் கொடுத்து என் கூட வார்த்தா எங்கே அந்த மீன் வந்து பொறிச்ச மீனை உயிர் பெற்று கடலில் குதிக்கோ அந்த இடத்த எனக்கு சொல்லு, அங்கே யாரோ ஒரு பெரிய ஆள் இருக்காராம், அவர்கிட்ட போய் அல்லாஹ் என்னை போய் படிக்க சொல்லிட்டான், அதனால நான் போய்கிட்டு இருக்கேன், நீனு கூட வானு கூட்டு போகிறேன். ஒரு குறிப்பிட்ட இடம் வந்துச்சு, அந்த மீன் உயிர் பெற்று பாஞ்சிச்சு, அவர் சொல்லலை, பெசாமல் இருந்துட்டார், அது கொஞ்சம் தூரம் தாண்டி போயாச்சு. அப்புறம் மூசாலிலாம் கேட்டால் என்னாச்சுப்பா மீனுக்கு, அது என்னாச்சுன்னா, அது அப்போலேயே பாஞ்சிருச்சு, ஆயிரத்து அது தானே கூட கூப்பிட்டு வந்தேன், எப்போ அதுக்கு உயிர் வந்து பாயுமோ அந்த இடத்த சொல்லுன்னு சொல்லித்தானே கூட கூப்பிட்டு வந்தேன், அப்புறம் பாஞ்சிருச்சுன்னு இங்கே வந்து கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன், வா திரும்பி வந்து அந்த இடத்துக்கு வந்தா இரண்டு கடல்கள் சந்திக்கின்ற ஒரு இடத்தில் அவர் நான் ஞானம் வந்திருக்கிறேன். அப்போ அங்கே போய் அஸ்லாம் வலைக்கும்னு போய் சொல்கிறேன், அவங்க வலைக்கும் சலாம், மூசா அலி இஸ்லாம் அவர்களே வலைக்கும் சலாம் உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு அவங்களுக்கு சில செய்திகளை போதித்து கொடுக்குறார்கள். இப்போ அந்த செய்தி போனால் அது அதிலே நேரம் சரியாக போயிடும். இப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, இவங்க பாடம் படிக்க போனாங்களே அது யார்கிட்ட போனாங்கன்னு சொன்னால் ஹஜ்ரத் அலி இஸ்லாத்திட்ட போனாங்க. ஹஜ்ரத் அலி இஸ்லாம் அங்கே இருக்கிறாங்க. அப்போ ஹஜ்ரத் அலி இஸ்லாம் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு சில செய்திகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள். இதைத்தான் ஆசிரியர்கள் சொல்லி காட்டுறாங்க. மூசா அலி இஸ்லாம் ஒரு நபி அது மட்டுமல்ல, ஒரு ரசூல் அது மட்டுமல்ல, வேதம் கொடுக்கப்பட்ட நாலு நபிமார்களில் ஒருவர். வேதம் மட்டுமல்ல, தௌராத் வேதம் மட்டுமல்ல, சுபுகள் பத்து கட்டளைகள் அதுவும் கொடுக்கப்பட்டுச்சு மூசா அலி இஸ்லாத்துக்கு. ரசூலுல்லாவுக்கு 2400 முறை, இன்னும் சொல்ல போனா அவர்களுக்கு மிக அதிகமான நேரம் வகி கொண்டு 12,000 சில இதில் எழுதுறாங்க. மூசா அலி இஸ்லாத்துக்கு 400 முறை, மற்ற நபிமார்கள்லாம் 10 முறை, 20 முறை, 80 முறை, 50 முறை அப்படிதான் ஹஜ்ரத் அலி இஸ்லாம் வருகை தந்தாங்க. ரசூலுல்லாஹி அப்புறம் அதிகமாக வருகை தந்தது மூசா அலி இஸ்லாத்து தான். அப்போ மூசா அலி இஸ்லாமுடைய சிறப்பு இவ்வளோ பெரிய சிறப்பு, அவங்க ஒரு நபி, ஒரு ரசூல், ஒரு வேதம் கொடுக்கப்பட்ட நபி, அல்லாஹ்வோட அதிகம் உரையாடி நபி, இப்படிப்பட்ட அந்தஸ்தில் உள்ளவளை போய் ஒரு சாதாரண மனிதர்கிட்ட போய் பாடம் படிச்சுக்கணும்னு சொல்லுவாங்களா, யார்கிட்ட அனுப்புவாங்க, அவரை விட அந்தஸ்தில் உயர்ந்தவர்கிட்டத்தானே அவரை போய் பாடம் படிச்சு சொல்லுவாங்க. அப்போ மூசா அலி இஸ்லாம் அவர்களை விட ஹஜ்ரத் அலி இஸ்லாம் அந்தஸ்தில் உயர்ந்திருப்பதின் காரணமாகத்தான் ஹஜ்ரத் அலி இஸ்லாத்தை போய் மூசா நபியை போய் பாடம் படிச்சிங்கன்னு நல்லா அனுப்பிச்சு வச்சான், மாணவராக அனுப்பிச்சு வச்சான். அப்போ இவங்களுக்கு அவங்க ஆசானாக இருந்து பாடம் கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொன்னால் இவர்களை விட அவர்களை உயர்ந்தவர்கள் தானே. அவங்க நபியாக இல்லாமல் வலியாக இருந்தால் ஒரு நபியை ஒரு வலி இடத்தில் நல்லா அனுப்புவானா, ஒரு வலியை வேணா நபிகிட்ட அனுப்புவான். எங்கே பியூனாக இருக்கவர்கிட்ட பீனா இருக்கிட்ட போய் மோராளியை கூப்பிட்டு, எல்லாம் பெரிய ஜென்ரல் மேனேஜர் கூப்பிட்டு, ஜென்ரல் மேனேஜரை கூப்பிட்டு அங்கே பீனா உட்காந்துருக்காரு அவர் போய் ரெண்டு டியூஷன் எடுத்துக்கணும்னு சொன்னால் வேலையை வேணான்ட்டு ஓடிப்பிடுவான். அவன் ஜென்ரல் மேனேஜர், அவனை போய் பீன்ட்டு போய் வேலை எடுக்க சொன்னால் இவர் அங்கே போச்சுன்னா அவன் சந்தோஷமாக வந்துடுவான், இவன் சந்தோஷமாக சொல்லி கொடுத்துருவான். காரணம் என்ன, இவரை விட அந்தஸ்தில் கூடினவர்.
இப்போ மூசா அலை இஸ்லாத்தில் எல்லாம் சொன்னால் ஹெதிர நபிகிட்ட போய் நீங்கள் பாடம் படிங்கன்னா ஹெதிர நபி பாடம் படித்து கொடுத்தாங்க, சில செய்திகளை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அப்படி பார்க்கிற பொழுது மூசா அலை இஸ்லாமை விட ஹெதிர் அலி இஸ்லாம் உயர்ந்தவராக இருக்கணும். மூசா அலி இஸ்லாம் நபியாக இருக்கிறாங்க, ரசூலாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இதை விட உயர்ந்த படித்தரத்தில் இருக்கணும். இருந்தால் தான் இவங்களை அங்கே அனுப்புவாங்க. அதனால் இவங்க அங்கே போனதுலேருந்து தெரியுது அவங்க மிகப்பெரிய நபிதான் என்று. ஆனால் நபி என்று சொல்லப்பட்டிருக்கிறானா இல்லை? நபி என்று சொல்லப்பட்டிருக்கானா இல்லை? ஆனால் அவங்களுடைய தன்மைகள் நபியை விட அந்தஸ்தில் சிறந்து நிற்கிறது. ஆகவே அவர்களுக்கு அலைஹிஸ்ஸலாம் என்ற பெயர் அடைமொழி வழங்கப்படுகிறது. ஆக ஹெதிர் என்று சொல்லுகிறவர்கள் நபிதான் என்று வாதிடுகின்ற இமாம்கள் அதிகம். இப்போ நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த ஹெதிர் அலைஹிஸ்ஸலாமும் சிக்கந்தர் துல்கர்னைனும், சிக்கந்தர் துல்கர்னைன் இந்த யஜூஜ் மஜூஜுடைய காலத்தில் உள்ளால் தானே, இவங்க ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பிள்ளைய. இந்த ரெண்டு பேருக்குமே ஒரு செய்தி அறிவிக்கப்பட்டது. யார் சொன்னா? அன்றைய சொன்னேன், கிரகங்களை கணித்து ஞானத்தை, நான் ஞானத்துடைய தன்மையை கொண்டு கிரகங்களை கணித்து இருக்கின்ற அபூர்வங்களை, விண்ணிலும் மண்ணிலும் நடக்கின்ற அபூர்வமான செய்திகளை விளங்குகின்ற ஆற்றல் இந்த சிக்கந்தர் துல்கர்னுடைய தகப்பனாருக்கு உண்டு. அவங்க செய்தியை சொல்லுவாங்க, கிழக்கு பகுதியிலே ஒரு நீரூற்று இருக்கிறது, ஒரு நீரூற்று, ஒரு நதி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த நதியில் உள்ள தண்ணீரை குடிச்சா அவங்க வந்து கியாமத்து வரைக்கும், உலக அழிவு வரைக்கும் அவங்க இறக்க மாட்டாங்க, ஹயாத்தோட இருப்பாங்க. அந்த தண்ணீரை குடித்தால் அந்த கியாமத்து ஏற்படுகின்ற வரை உயிரோடு இருப்பாங்க, மவுத்து என்பது அவர்களுக்கு வராது என்ற செய்தியை சொன்ன மாத்திரத்தில் சிக்கந்தர் துல்கர்னைன், ஹெதிர் ரபி இவங்க ரெண்டு பேருமே பிறப்பிட்டாங்க. போய் அதை போய் தண்ணியை குடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு ஆள் கொஞ்சமாக கட்டிச்சு வந்த கட்டிக்கிட்டு ஆளாக இருந்தேன். இவங்க பெரிய மன்னராக இருக்கிறாரு, அவர் படைய பிரதானிகளோடு இவங்க ஒரு பக்கம் போகுது, அது ஒரு பக்கம் போய்கிட்டு எல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த எல்லையை சென்றடைகிற நேரத்தில் சிக்கந்தர் துல்கர்னுடைய பாதை மாறிவிடுகிறது, வேறு வழியாக சுற்றிட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் அவங்களுக்கு அந்த நசீபை வைக்கலை. அல்லாஹ் அந்த ஆபய ஹயாத் என்று சொல்லுகின்ற ஜீவநதி அந்த இடத்துல போய் தண்ணீர் குடிக்கிற தன்மை அவங்களுக்கு வைக்கல. அதனால இவங்க அந்த இடத்துக்கு நெருக்கமாக போயிட்டு வேற வழியாக சுற்றிடுவாங்க. ஹெதிர் வயசுல நேரம் அங்கே போயிடுவார், போய் அவங்க அந்த தண்ணீர் இறந்துவார்கள். அதை கொண்டுதான் அவர்கள் கியாமத்து வரைக்கும் அவர்கள் உயிரோடு இருக்கிறாங்க. அந்த ஆறு நீர் இன்னைக்கும் இருக்கு, ஆனால் எங்கே இருக்குங்கிறது அறிவிக்கப்படலாம், மறைக்கப்பட்டாச்சு. உருவாக்கப்பட்டது மறைக்கப்பட்டு விட்டது. சத்தாதுடைய கோட்டை உருவாக்கப்பட்டது, சத்தாது உருவாக்கின சொர்க்கம் அது இன்னைக்கு இருக்கு, ஆனால் மறைக்கப்பட்டாச்சு. இப்படி மறைக்கப்பட்ட வஸ்துக்கள் ஆறு, அது ஒரு இருக்கட்டும். அப்போ இன்ஷா அல்லாஹ் இப்போ அந்த சிக்கந்தர் துல்கர்னைன் என்பவர்கள் ஏன் அவங்க நாட்டை விட்டு இங்கே வரைக்கும் வந்தாங்கிறது தான் இந்த செய்தியை நான் சொல்ல வரேன். யஜூஜ் மஜூஜ் எடுக்கு இடத்த வரைக்கும் இவங்க எதுக்கு வந்தாங்க, அவங்க எங்கேயே உள்ள ஆள், இங்கே எதுக்கு வந்தாங்கன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா, அதுக்கு தான் இந்த பதில். இந்த ஜீவநதி என்று சொல்லுகின்ற, ஆம்பே ஹயாத் என்று சொல்லுகின்ற இந்த தண்ணீர் அருந்த வேண்டும், இதை கண்டுபிடித்து இதை குடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவங்க உலகமெல்லாம் பயணம் செய்து அப்படியே வந்து வருகிற பொழுது தான் இந்த இடத்துக்கு வர்றாங்க. இங்கே இந்த யஜூஜ் மஜூஜ் வாழுகின்ற இந்த பகுதிக்கு வர்றாங்க. இந்த பகுதிக்கு வந்த பொழுது அவர்கள் யஜூஜ் மஜூஜின் காரணமாக மக்கள் எல்லாம், வேறு மக்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கிலே தினசரி கொல்லப்படுகிறார்கள். ஏஜி மோஜி உள்ள வந்தானுவனா அந்த மக்களை அப்படியே விரட்டி பிடிச்சி ஆளுக்கு பாதியாக பங்கு வச்சு தின்னுவிடுவான், மனுஷனை தின்னுடுவான், மிருகங்களை தின்னுடுவாங்க, என்ன கிடைச்சாலும் திம்பான். அவனுடைய தன்மை எப்படி, மிருகங்களை போன்று அவனுடைய முகத்தோற்றம் பற்கள் எப்படி இருக்கும், வேகமாக ஓடுவார்கள், அம்பெய்வார்கள், அவர்களை மிஞ்ச எவரால முடியாது. ஒரு நபர் ஆயிரம் சந்ததிகளை பிள்ளையை பார்க்காம அவன் இறக்க மாட்டான், அவ்வளவு குறுகிய. ஆனால் எவ்வளோ நாள் உலகத்தில் வாழ போகிறாங்க? ஏஜி மாஜு வெளியே வந்ததுலேருந்து எவ்வளோ நாளைக்கு இருப்பாங்க? 7 வருஷம்தான். அப்போ எப்படி 1000 புள்ள? 7 வருஷத்துக்கு 1000 புள்ளையா? அப்போ எப்படின்னு சொன்னால் இதுவரைக்கும் இப்போ அந்த வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க அங்கே இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அரைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 7 வருஷத்தில் 1000 புள்ளன்னு தப்பாக கணக்கப்பட்டுறக்கூடாது. இந்த 7 வருஷம்தான் இந்த உலகத்தில் பகிரங்கமாக வாழ்வார்கள் எல்லாரும் தெரியுற மாதிரி. இப்பவும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. துருக்கியுடைய கிழக்கு பகுதியில் அவங்க வெளியே தெரியாத அளவிற்கு சிக்கந்தர் துல்கர்னைன் அவர்களால் ஒரு தடுப்பு சுவர் எழுப்பப்பட்டது.
இது குரான்ல உள்ள செய்தி. இப்போ இவங்க போய் கேட்டாங்க, இவங்க இந்த மாதிரி யோஜி மஞ்சுடைய கூட்டம் அந்த மலையடிக்கு அந்த பக்கம் கிடக்கானவ ராவாஜினா உன்னோல வந்து எங்களை பிடிச்சி தின்னு போடுதாங்க, எல்லாரையும் அழிச்சு போடுறதானவன் வைக்கிறானு இவங்க எல்லாம் சொல்லி அழுத உடனே சிக்கந்த துல்கர்ணன் அவங்க அங்கே உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி மிகப்பெரிய சுவரை எழுப்பினார்கள். அந்த சுவருடைய உயரம் 100 முழம், அகலம் 50 முழம், அகலம் 50 முழம், உயரம் 100 முழம் உயரத்தில், 50 முழம் அகலத்தில் அந்த சுவரு கீழே இருந்து இரண்டு மலைகளுக்கும் இடையிலே, இரண்டு மலைகளும் என்ன, ஒரு மலை இந்த பக்கம் இன்னொரு மலை இந்த பக்கம், இதுக்கு இடைப்பட்ட பகுதி 3 மைல் தூரம், 3 மைல் தூரம். வேணா நம்ம வேணா ஒரு டூர் போடுவோம் அங்கிருந்து அந்த மலையை போய் பார்த்துட்டு வர்றதுக்கு. 3 மைல் அகலம். ஆனால் நான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னேனே, முன்னபடி ஹதர்ல மௌத்து சாரி அரசன வாழ்ந்த வீடு இதெல்லாம் இன்னும் இருக்கு, நாங்கள் பலமுறை போய் பார்த்துருக்கோம், ஜியாரத்து பண்ணியிருக்கிறோம். அந்த டெட்சி அதாவது அந்த லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கவுமுகள் விண் உயிரை உயர்த்தப்பட்டு தலைகளாக அடித்து நொறுக்கி அவர்களை அல்லாஹ் அழித்தானே அவர்கள் வாழ்ந்த அந்த ஊர் இன்னைக்கு இருக்கு, நம்ம போய் பார்க்கலாம். அந்த நபியுல்லா வாழ்ந்த இடங்கள், அவங்க இருந்த இடம், தொழுத இடம் எல்லாம் இன்றைக்கி இருக்குது, ஹதரமௌத்தில் இருக்குது, நம்ம போய் பார்க்கலாம், பலமுறை பார்த்துருக்கோம். அந்த பல இடங்கள் இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன அருமையானவர்களே. ஆக இப்போ இந்த பிரகாரம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, 100 முழம் உயரத்தில், 50 முழம் அகலத்தில், 3 மைலுடைய நீளத்தில் அந்த மலை, அந்த இரண்டு மலைகளுக்கு இடையில் மிக பிரம்மாண்டமான ஒன்று இருப்பாங்க. அப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி கீழே விறகுகளை அடுக்குவாங்க, அப்புறம் அவங்க கையை வச்ச உடனே அந்த கல்லெல்லாம் இரும்புகளாக, இரும்பு பாலங்களாக மாறின. யாருக்கு, சிக்கந்தர் துல்கர்ணனுக்கு. சிக்கந்தர் துல்கர்ணன் அப்படிங்கிறதுக்கு அந்த பேர் வர்றதுக்கு கூட ஒரு காரணம் எழுதுகிறார்கள். அதாவது அந்த நாட்டில் ஒரு மன்னர் இருந்தார், அந்த நாட்டில் ஒரு மன்னர், அந்த சிக்கந்தர் துல்கர்ணன் வாழுகின்ற அந்த நாட்டில் ஒரு அரசர் இருந்தார். அவர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணார். அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பெண்ணை தனிமையில் சந்திக்கிற பொழுது அந்த பெண்ணுடைய வாயிலிருந்து கடுமையான, பொறுத்து கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு துர்நாற்றம் வீசியது. அதனால் இந்த நிலையை மாறுவதற்கு என்ன செய்கிறது அப்படின்னு மந்திரி பிறகு கேட்டாங்க. அப்போ அவங்களாம் சொன்னாங்க, இந்த மலையடி வாரத்திலே சிக்கந்த ரூசுல் என்று சொல்லுகின்ற ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்துடைய வேரை கொண்டு வந்து கொதிக்க வைத்து வாய் கொப்பளித்தால் அது மாறிவிடும் அப்படின்னு சொன்ன உடனே இவர் போனார், மன்னர் இல்லையா, ஆளை அனுப்பினார், மரத்தை மூட்டோடு புனிட்டு வந்தானுவ கொண்டு வந்து அது கட்டில் பண்ணி அதை வேரெல்லாம் எடுத்து அதை மாதிரி வேக வச்சு அதை செஞ்ச உடனே சரியாக போச்சு. அப்போ அதனால் அதற்கு பின்பு இவருக்கு குழந்தை பிறந்தது. அந்த ஞாபகார்த்தமாக சிக்கந்த ரூஸ் என்று சொல்லுகின்ற, ரூசுல் என்று சொல்லுகின்ற அந்த மரத்துடைய பேரே பிள்ளைக்கு வச்சார். சிக்கந்தர்னா ஒரு மரத்துக்குள்ள பேர், இது முதலே தெரியாமல் வச்சா மரத்து பேர் என் பிள்ளைக்கு வச்சேன், வச்சது முடிஞ்சது போட்டோம். ஆக சிக்கந்த ரூசுல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மரத்துடைய பெயர், அந்த மரத்தினுடைய வேரை காய்ச்சி வாய் கொப்பளித்ததால் வாய் நாற்றம் நீங்கியது, அதன் காரணமாக அதற்கு பின்பு குழந்தை பிறந்ததால் இந்த ஒரு நல்ல காரியம் நடப்பதற்கு இந்த மரம்தான் காரணம் என்பதால் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த குழந்தைக்கு சிக்கந்தர் என்று பெயர் வச்சாங்க. அப்போ யாருக்கு இந்த பிரச்சனை யாருக்கு இருந்துச்சு, சிக்கந்தர் வாப்பா அம்மாவுக்கு தான் இருந்துச்சு, சிக்கந்தர் வாப்பா அம்மாவுக்கு தான் இந்த பிரச்சனை. சிக்கந்தர் என்று சொல்லுகின்ற சிக்கந்தர் நெற்றியில ஒரு கொம்பு போன்று கொஞ்சம் ஒரு இஞ்சி அளவிற்கு இரண்டு புறத்திலும் கொம்பு போன்று வித்தியாசமான நிலையில் அவருடைய தோற்றம் இருந்ததால் இரண்டு கொம்புகளை உடையவர் என்ற பொருள் படுகின்ற சிக்கந்தர் துல்கர்னைன் என்ற பெயர் அவருக்கு ஏற்பட்டது. இப்போ நாடாளுகின்ற மன்னர், நாடல்ல உலகம் முழுவதையும் ஆளுகின்ற மன்னர். நான் முதலே சொன்ன மாதிரி உலகம் முழுவதையும் 4 பேர் ஆண்டாங்க, 2 பேர் இஸ்லாம் அல்லாதவர்கள், 2 பேர் இஸ்லாமியர்கள், அதிலே ஒருவர் சுலைமான் அலி இஸ்லாம், இன்னொரு ஆள் சிக்கந்தர் துல்கர்ணன். சிக்கந்தர் துல்கர்ணன் எது நினைத்து தொட்டாலும் அவர் தொட்ட பொருள் அவர் நினைத்த பொருளாக மாறிவிடும், அவர் தொட்ட பொருள் நினைத்த பொருளாக மாறிவிடும். தங்கம் வேண்டும் என்று தொட்டால் அந்த தொட்ட பொருள் தங்கமாயிடும், இரும்பு வேண்டும் என்று தொட்டால் அவர் தொட்ட பொருள் இரும்பாகிவிடும்,
என்ன நினைத்து தொடுவாரோ அந்த பொருள் இவர் நினைத்த பொருளாக மாறிவிடும். இல்லாட்டி அந்த காட்டுக்குள்ள அவ்வளவு இரும்பு எப்படி கிடைக்கும்? அப்ப இவங்க தொட்ட உடனே பாறைகள்லாம் இரும்புகளாக பாலங்களாக மாறின. கீழே பிறகு அப்புறம் இரும்பு பாலங்கள் இப்படியாக உயரமான ஒரு நிலையில் ஒரு 100 முழம் உயரத்துக்கு வச்சு கீழே தீய வச்சாங்க. விறகு எரிந்து அந்த பாலங்கள் உருகி வழிந்தன. அதற்கு மேல் இருக்கின்ற விறகு எரிந்து அதற்கு மேலுள்ள பாலங்கள் உருகி வழிந்தன. இப்படியா மேலே வரைக்கும் விறகுகள் எரிஞ்சு எரிஞ்சு அந்த பாலங்கள் உருகி உருகி அப்படியே பெரும் மலை குறுக்க பெரிய சுவர் போல ஆகிவிட்டது. இந்த நிலையில் அந்த தடுப்பு சுவர் அமைத்தார்கள். இப்போ இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள், இந்த சுவர் இருக்கிறதே இந்த சுவர் எப்படிப்பட்டது என்று சொன்னால், இந்த சுவரை கடந்து வரவும் முடியாது, இந்த சுவரை துளைத்து துவாரமிடவும் முடியாது. குரான்லே அல்லாஹ் சொல்றான், இந்த சுவரை அந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தார்கள் இதை தாண்டி வரவும் முடியாதான். தாண்டி வர முடியாத எப்படி? இந்த சுவர் செங்குத்தாக இருக்குமா? நேர அல்ல, இது செங்குத்தா 100 முழம் அப்படி மேலே போய் இப்படி செங்குத்தாக இருக்குமா அந்த சுவர். அதனால அந்த யஜூஜ் மஜூஜ் உள்ளவன்லாம் இதை தாண்டியும் வர முடியல. சரி, தொடர்ந்து உள்ள வந்துடலாமான்னு பார்த்தா அது 50 முழம் அதனுடைய அகலம், 50 முழம் அகலத்தில் இருக்கிறதுனால இன்றைய போன்ற அன்னைக்கெல்லாம் வெடிமருந்தெல்லாம் இல்லை. இல்லை, அன்னைக்கு எங்கே வெடிமருந்தெல்லாம் இருந்துச்சு? ஓரளவு இருந்திருக்காது. அதனால அந்த ஆயுதங்கள் இல்லை. கடப்பாறை கத்தியில் ஒட்டுலோசுக்கு இருக்குமா? இருந்திருக்காது. அப்போ அதை உடைக்கிறது என்ன பண்ணுவான், 50 முழம் அகலத்தில் இரும்பால் காய்ச்சி ஊற்றுனத அந்த சுவரை உடைக்கிறதுனா சாமானியமா? அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அதை உடைக்கவும் முடியாது அந்த இடத்தை கடக்கவும் முடியாது. அதனுடைய தன்மைகளை சொல்லுகின்ற பொழுது அதனை கடந்து வர முடியாது. அப்ப அதனுடைய தன்மைகள் அதை உடைக்கவும் முடியாது அதை கடக்கவும் முடியாது. குரான் சொல்லுது. அதனால அவர்களால் அதை உடைக்கவும் முடியல கடக்கவும் முடியல. இருந்தாலும் அதை கடந்து வருவதற்காக வேண்டி அவர்கள் தினசரி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அதை உடச்சி உடைக்கிறதுக்கு அவன் வேலை பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறான். என்ன ஆகும், இரவெல்லாம் அவங்க உடைக்கிறதுக்கு ஒரு வழி இல்லை, ஆயுதங்கள் இல்லை. அதனால யோஜி மோஜிச்சு நாக்கு அவங்களுக்கு ரம்பம் போல இருக்குமா? ஆகவே நாக்கை கொண்டு ரம்பம் போன்று அந்த சுவத்தில் அப்படி தேய்ச்சி 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 அந்த சுவரை என்ன செய்வாங்க, அப்படி பலகீனப்படுத்துறது. அப்போ கொஞ்சம் பாக்கி இருக்கும், அப்போ நினைப்பாங்களாம் சரி பரவாயில்ல முடிச்சு கொண்டு வந்துட்டான், இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி இருக்கு, நாளைக்கு வந்து அந்த மாதிரி பண்ணுனா அதில் வந்து பெரிய லூபா பெரிய ஓட்டம் விழுந்துடும் உள்ளே போயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் ரொம்ப ஆர்வமாக அதை பண்ணிட்டு போவாங்க. போய் கொஞ்ச நேரத்தில் பாங்கு சொல்லப்படும். பொதுவாக உலகம் முழுவதும் பாங்கு சொல்லப்படுது, உலகம் முழுவதும் தொழுகை நடக்குது, குனூத்து நடக்குது, ரெண்டாக எழுதுறாங்க. இப்போ ஷாஃபியாக்கள் காலையில் சுபுவில் குனூத்து ஊதுறாங்க, அப்புறம் இரவு அந்த குனூத்து ஊதி முடிஞ்ச பின்னாடி இவங்க சோறு உடைக்கிறது முயற்சி பண்ணுறாங்க. உடைச்சி மகரி இஷா வந்துருக்கு, நான் கொஞ்ச நேரத்தில் ஓட்டை உணர்ந்துடும் நினைக்கிற பொழுது இஷா தொழுகையில் ஹனஃபியாக்களை குனுத்து ஓதினாங்க, ஓ மறுபடியும் மூடிக்கிறோம். இப்படி ஒவ்வொரு நாளும் காலையும் மாறையும் இவங்க மாறி மாறி அந்த குனூத் என்று சொல்லுகின்ற அதனை ஓதுவதை கொண்டு அந்த சுவர் ஒரு மாறி போயிடும். இன்னொன்று எழுதுறாங்க, ஒரு நாள் வரும் அந்த நேரத்தில் எப்படி வரும், அந்த தலைவன் சொல்லுவானா, அந்த யோஜி மோஜி கூட்டத்தோட தலைவன் சொல்லுவானா, நம்ம நாளைக்கு வந்து இப்போ முக்காசி உடைச்சிட்டான் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வந்து நம்ம மீதியும் உடைச்சிடலாம் அப்படின்னு அன்னைக்கு தான் இன்ஷா அல்லாஹ் சொல்லுவானா, அன்னைக்கு தான் இன்ஷா அல்லாஹ். அது வரைக்கும் என்ன சொல்ல மாட்டான், இன்ஷா அல்லாஹ் சொன்னதே கிடையாது. இன்ஷா அல்லாஹ்னா என்ன, அல்லாஹ் நாடினால். இப்போ நம்ம என்ன சொல்லுவாங்க, எதுக்கெல்லாம் போக முடியாது அதுக்கெல்லாம் இன்ஷா அல்லாஹ். வேகமாக சொல்லுவாங்க, வேகமாக என்ன சொல்லலாம் சொல்லிட்டானா வரமாட்டான்னு அர்த்தம், நாளைக்கு கரெக்டாக வந்துடும் இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சிருக்கு அதை வரமாட்டான் வரமாட்டேங்கிறத தெளிவாக சொல்கிறான் இன்ஷா அல்லாஹ். மாடுவாங்க போனா ரஜத்து பார்த்தாரு, எங்கப்பா போகிற சந்தைக்கு போகிற என்ன வாங்க போகிற, மாடுவங்க போறியா நல்ல மாடை பார்த்து வாங்க அப்படின்னா மாடுவங்க போகணும்னு சொன்னதே இன்ஷா அல்லாஹ் மாடுவங்க போகிறேன்னு சொல்லு. என்ன இன்ஷா அல்லாஹ் எதுக்கு சொல்லணும், என்கிட்ட துட்டு இருக்கு மாடு சந்தையில் மாடு நிற்கி, என்கிட்ட காசு இருக்கு சந்தையில் மாடு இருக்கு, இதை கொடுத்தா அதை தரப்போகிறான் அப்புறம் எதுக்கு இன்ஷா அல்லாஹ் போங்கண்ணே அப்படின்னு சொல்லு. எனச்சு மணி தொலை போடா, நீ என்னைக்கு தான் சொல்லி பேச்சு கேட்டப்போ தொலை அப்படின்னு அவர் வேணா அவர் போயிட்டார். இவன் போனான் பாதி தூரம் போனான்,
போன உடனே பையை கிளவி தண்ணியை குடித்தான். தண்ணியை குடித்து பார்த்தா பைய காலம் துட்டு அபேஸ் முடிஞ்சு வச்சு. ஏன்னா வச்சுட்டு அந்த பணம் முடிப்பு அந்த காலத்தில் நம்ம வச்ச மாதிரி வச்சுருப்பாங்க, என்ன மாதிரி கிரெடிட் கார்டை வச்சுருப்பாங்க அந்த காலத்தில். அவன் நல்ல ஒரு பொட்டன நிறைய சில்லறையாக வச்சுருப்பான், வச்சு கிளை வச்சுட்டு தண்ணியை குடித்தான். குடிச்சிட்டு வந்து பார்க்குறான் காணலை, தமிழ் பணம் முடிப்பை காணலை. காணும் அங்கே ஓடுறான், அங்கே ஓடுறான், அங்கே தேடுறான், ஒருவன் கிடைக்கல. கடைசியில் மாடு வாங்கலை, சும்மா வாரான். இப்போ அதே அஜரத் குறுக்க வந்தார், என்னப்பா வெறுமனை வர மாடு வாங்கிட்டு வரலையான்னு. இன்ஷா அல்லாஹ் மாடு வாங்க போறேனா, இன்ஷா அல்லாஹ் காசுக்களை வச்சேனா, இன்ஷா அல்லாஹ் தண்ணி குடிச்சேனா, இன்ஷா அல்லாஹ் திரும்பி பார்த்தனா, இன்ஷா அல்லாஹ் காணாமல் போச்சு. முதல்ல ஒரு இன்ஷா அல்லாஹ் சொல்ல சொன்னதுக்கு மாட்டேன்னு, எல்லாம் போன உடனே தொட்டதுக்கெல்லாம் இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் மாடுவங்க போனேன், இன்ஷா அல்லாஹ் காசுக்களை வச்சேன், இன்ஷா அல்லாஹ் தண்ணியை குடித்தேன், இன்ஷா அல்லாஹ் திரும்பி பார்த்தேன், இன்ஷா அல்லாஹ் காசு காணும், இன்ஷா அல்லாஹ் திரும்பி வந்துட்டேன், இன்ஷா அல்லாஹ். ஏண்டா சொல்ல வேண்டிய நேரத்தில் ஒருக்கா சொல்லுன்னு சொன்னால் சொல்ல மாட்டேன்னுட்டு காணா போன உடனே 76 இன்ஷா அல்லாஹ். இப்படி இன்ஷா அல்லாஹ் சொல்லி சொல்லி பழக்கம். கல்யாணம் நிக்கா உட்கார வச்சுருக்குறோம், நிக்கா உட்கார வச்சுட்டு அப்துல் கர்மாவா ஆமினால இந்த 300 மகருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொன்னால் அந்த கல்யாணம் கூடாது, அந்த கல்யாணமே கூடாது. இங்கே இன்ஷால்லா சொல்லலாமா சொல்லக்கூடாது? இந்த இடத்துல இன்ஷால்லா சொல்லலாமா? இன்ஷா அல்லாஹ் நீ தலாக் தலாக்கு கூடாது. ஒரு பொண்ணை தலாக் பண்ணுறான், இன்ஷா அல்லாஹ் நீ தலாக் அப்படின்னு சொன்னால் தலாக்கும் கூடாது. ஒரு பெண்ணை கபுல் செய்யணும், நிக்காக ஒத்துக்கிறியாப்பா, இன்ஷா அல்லாஹ் ஒத்துக்கிறேன் அப்பவும் கூடாது, அந்த நிக்காகவே கூடாது. காரணம் இந்த இடத்துல இன்ஷா அல்லாஹ் வரக்கூடாது, இந்த இடத்துல வார்த்தைகள் வாப்பா இறந்து போனாருப்பா அப்படின்னு செய்தி அவன் வந்து சொல்கிறான். அப்போ நம்ம வாப்பா இறந்து போயிட்டாரா, அல்ஹம்துலில்லா அப்படின்னு. எங்கள் வாப்பா இறந்து வராருங்க, அல்ஹம்துலில்லா ஓங்கி பலார்னு வராரு அடைஞ்சு கண்ணை ஜெவந்து வச்சு ஓடுனான் அஜரத்து. அல்ஹம்துலில்லான்னு சொன்னேன், சொன்னதுக்கு செவிட்டு அடிச்சிட்டா அஜரத்து. அல்ஹம்துலில்லா சொன்னதுக்கு அடித்தான், எப்போ மோசக்கார பயிலாக இருப்பா அவங்களுக்கு தெரியுது. அல்ஹம்துலில்லா சொன்னதுக்கு அடித்தான், அது எவ்வளோ மணி இருக்குது, அதை சொன்னதுக்கு ஒரு அடித்தானா, விடு கேட்கணும் இன்றைக்கி அந்த பயில ஓடியா கூட்டிட்டு போய் ஏண்டா அல்ஹம்துலில்லா சொன்னதுக்கு அடிச்ச, அல்ஹம்துலில்லா சொன்னதுக்கு அடிக்கலை, சொன்ன நேரம் தப்பு, வாப்பா செத்து போனாருங்க அல்ஹம்துலில்லாங்க, எத்தனை நாளாக காத்து கிடந்தாங்க எங்கள் வாப்பா சாகட்டும்னு அல்ஹம்துலில்லா இப்போமா சொல்கிறது. என் பிள்ளை கல்யாணம் தாங்க பத்திரிக்கை, அப்படியா நல்ல கல்யாணமா அல்ஹம்துலில்லா அப்படின்னு சொல்லணும், அந்த இடத்துல அல்ஹம்துலில்லா சொல்லலாம். பத்திரிக்கை வேண்டி இன்னால் இல்லா இவ இன்னா இல்லை ராஜூன்னு அவன் கொதிச்சு போவான். கடன் வாங்கி உடம் வாங்கி அங்கே காசு வாங்கி இங்கே காசு வாங்கி கடன் உடனே வாங்கி அதை பண்ணி இதை பண்ணி மாப்பிள்ளைக்காரன் கட்டில் கட்டானே விரவா கட்டவன் கட்டில் வாங்கி கொடுத்து மெத்தே வாங்கி கொடுத்து என்னென்ன அழுதானோ அத்தனை அழுது உழப்போம், என்ன செய்யறது கட்டி கொடுக்கணுமே பிள்ளைய, இன்னைக்கு கடந்து வாயை கட்டி வயத்தை கட்டி எல்லாம் பண்ணி பத்திரிக்கை அடிச்சு பண்ணி கொடுத்தா பத்திரிக்கை வாங்கி வச்சு இன்னார் இல்லாகி இன்னாரி ராஜன் சொன்னால் சும்மா விடுவானா, சப்புன்னு ஆப்பிடுவான். இன்னார் இல்லாகி இன்னார் என்னது குரான் ஆயிடுச்சு, குரானில் வருது இன்னால் இல்லாஹி வை இன்னா இலஹி ராஜிஓன். குரான் ஐத்து தானே, குரான் ஐத்து சொன்னதுக்கு அடிச்ச, சொன்ன நேரம் சரியில்லப்பா, எந்த இடத்துல சொல்லணும், இங்கேயா சொல்றது? அப்போ இடம் தவறி குரான் ஐத்தா இருந்தாலும் இடம் தவறி அதை பயன்படுத்தினால் அடிதான் இல்லையா? அப்போ அதே போன்று அந்தந்த காரியங்களை அந்தந்த இடங்களில் தெரியப்படுத்த வேண்டுமே தவிர, அப்போ இன்ஷா அல்லாஹ் என்பது ஒரு காரியத்தின் துவக்கத்தில் இனி நடக்க இருப்பதை. இப்போ உதாரணமாக நேற்று சாப்பிட்டியலா, நேற்று என்ன சாப்பிட்டிய? இன்ஷா அல்லாஹ் நேற்று நான் பிரியாணி சாப்பிட்டேன். இன்ஷா அல்லாஹ்ன்னு என்னது? இனிமேல் வரக்கூடிய ஒன்றுக்கு சொல்லணும், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் அப்படின்னு என்ன அர்த்தம்? அடுத்து உள்ளது நேற்றுக்கு போகிறதுக்கு என்ன இன்ஷா அல்லாஹ் சொல்கிற, என்னத்தையாவது சொல்லணும்னு ஆசைப்படுறான், ஆர்வ கோளாறு, என்னத்தையாவது சொல்லிடணுங்கிறதுக்காண்டி வாயில் வந்ததை விட்டு அடிச்சிடறது. அப்போ ஆகவே தான் நம்ம இப்போ என்ன சொல்கிறோம், இந்த மாதிரி கிளாஸுக்கு வந்தால் தான் எப்போ எதை சொல்லலாம் அடிபடாமல் தப்பிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம உங்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டுருவோம். சரி, இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த சுவரை எப்படியும் உடைத்து விட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு செஞ்சாங்க. காலகாலமாக முடியல, கடைசியில் ஒரு நேரம் வரும், அன்னைக்கு அந்த கூட்டத்துடைய தலைவர் சொல்வான், இன்ஷா அல்லாஹ் நாளை நாம் இந்த சுவரை உடைத்து விடலாம் என்று அன்னைக்கு தான் இன்ஷா அல்லாஹ் சொல்லுவாங்க, அன்னைக்கு தான் இன்ஷால்லா சொல்லுவான். அதனால மறுநாள் வருவாங்க, அந்த சுவர் அடைக்கப்படாமலே இருக்கும்.
அப்போ இவங்க வந்து இது பண்ணுவாங்க, டக்குன்னு உடஞ்சிரும், எல்லாம் ஒன்று முழு 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 உடையதான் உள்ள எல்லாம் ஊருக்குள்ளே வந்துடுவாங்க. வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், ஊர் முழுக்க, நாடு முழுக்க, உலகம் முழுக்க அவர்கள் பரவுவார்கள். அவங்க நாலு இடத்துக்கு போக முடியாது, தஜ்ஜால் போக முடியாத மாதிரி நாலு இடத்துக்கு, ஒன்று மக்கா, மதினா, தூர்சினாமலை, அடுத்து அல்லக்ஸாவுடைய பள்ளிவாயில் இருக்கின்ற பைத்துல் முகத்தஸ், இந்த நாலு இடத்துக்கும் இவங்களும் போக முடியாது. மற்ற உலகத்தில் இருக்க எல்லா இடத்துக்கும் போய் எல்லாரையும் என்ன செய்வாங்க, பிடிச்சி கடிச்சு கடிச்சு தின்னுடுவாங்க. முன்னால் கிடைக்கிற மனிதர்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், அல்லது மிருகங்கள், அல்லது பாம்பு, தேளு, சிங்கம், புலி, கரடி, யானையும் கடிச்சு தின்னுவார் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு. அந்த அளவுக்கு பராக்கிரமிக்கவர்கள் அவர் ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாரும் தப்பிச்ச முளைச்சம் அன்னைக்கு எரிசிவாங்க. உலகத்தில் எஞ்சிருக்கிற முஸ்லீம்கள் நாலு இடத்துல போய் தஞ்சம் அடைஞ்சிருவாங்க. இவன் வந்துட்டான், ஈசா அலை இஸ்லாமே தூர்சினா மலைக்கு மேலே ஏறிடுவாங்க பாருங்களேன். ஈசா அலை இஸ்லாம் கூட்டாளியெல்லாம் கூட்டிக்கிட்டு, வாங்கப்பா வந்துட்டான், வளைஞ்சரியாம வந்து தொலைஞ்சிட்டான், இவன் போகிற வரைக்கும் ஏழு வருஷம் கீழே இறங்க முடியாது, வா மேலே ஏறு, மலையில் ஏறுண்டு ஏழு வருஷம் அங்கே போய் போகிற, எங்கே தூர்சினா மலை மீது ஈசா அலை இஸ்லாம் மக்கா மதினாவுக்குள்ள எல்லாம் எப்படி ஈசல்கள் புற்றுல போய் ஒளிஞ்சுக்கிறோமோ அது மாதிரி ஈமானுடையவர்கள் எல்லாம் இந்த நாலு ஊரில் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க, நாலு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. மற்ற பேர் எல்லாரையும் அவங்க என்ன செஞ்சிருவாங்க, அழிச்சு முடிச்சிருவாங்க. எல்லாம் கடிச்சு திங்கிற வேலை தான். ஒருத்தனை விடமாட்டான், ஒரு நபர் அவங்களில் ஒரு இறந்து போனால் கூட அடக்க மாட்டாங்க, எரிக்க மாட்டாங்க. அப்படியே பணத்தை கிளை வச்சுட்டு நாலு பேர் சுற்றி உட்காந்து, உனக்கு முட்டுக்கால் வரைக்கும் உனக்கு, இடுப்பு வரைக்கும் உனக்கு, நெஞ்சு வரைக்கும் உனக்கு, தலையெல்லாம் எனக்குன்னு பங்கு வச்சு சாப்பிடுவான். அடக்க மாட்டார்கள். மனித இறைச்சியை உண்ணக்கூடியவர்கள் இறந்து போனால் அடக்கிறதில்லை, பிச்சு பிச்சு தின்னுறான். இப்படி உள்ளவன் நம்ம மாட்டினா என்ன ஆகும்? இந்த மாதிரி உள்ள மக்கள் தான் யஜூஜ் மஜூஜுடைய மக்கள், அரக்கர்கள், கடுமையான தன்மை உள்ளவர்கள். இவர்களை பற்றி சொல்ல வருகிற பொழுது இவருடைய அழிச்சாட்டியம் எல்லை மீறி போய்விடும். இவருடைய மொத்த டோட்டல் எவ்வளோ இருப்பாங்கன்னா, அந்த நேரத்தில் மனிதர்கள் எவ்வளோ இருப்பார்களோ அதிலிருந்து 10 மடங்கு இவங்க அதிகமாக இருப்பாங்களாம். யஜூஜ் மஜூஜுடைய கூட்டம் நாம 10 பேர் இருந்தால் அவன் 100 பேர் இருப்பான். அந்த அளவு அவனுடைய எண்ணிக்கை அதிகமாகிவிடும். ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு 1.5 மனுஷன் ஒரு 30 பேர் நம்ம மேலே ஏறிட்டு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்ப்பான். ஒரு ஆளா டப்புன்னு தண்டுறதுக்கு, அவன் 1.5 இருந்தாலும் 50 பேர் சேர்ந்து நம்ம பிடிச்சாலும் என்ன செய்வான், ஒரு பொருளை எத்தனையோ எறும்புகள் கொண்டுருது. அந்த மாதிரி அவர்களுடைய மூர்க்கத்தனமான தாக்குதல் மக்கள் எல்லாம் அழிந்து கொண்டு ஒரே அடியா உலகம் முழுக்கதும், உலகம் முழுவதும் துன்பகரமாக துக்ககரமாக மக்கள்லாம் மாண்டு கொண்டிருப்பார்கள். இந்த நேரத்தில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்வாங்க. ஏன்னா இவங்களை நம்ம வெளில அடிக்க முடியாது. யோஜி மனிதர்கள் ஒருத்தனையாவது நம்ம கொல்ல முடியுமா? கொல்ல முடியாது. மனிதர்கள் கொல்ல முடியுமா? முடியாது. ஜின்கள் முடியாது. எந்த படைப்பும் அவர்களை கை வைக்க முடியாது. அவன் ஜாக மாட்டான். அவனுக்கு மௌத்து நம்முடைய கரத்தாலோ வேறு பொருளுடைய கரத்தாலோ இல்லை. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாரையும் கூட்டி உட்கார வச்சுக்கிட்டு அல்லாட்ட அழுது மன்றாடுவார். இந்த கொடுமை எவ்வளோ நாளைக்கு நடக்கும்? 7 வருஷம் நடக்கும். இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் எல்லா மக்களையும் அழைத்து வைத்து கொண்டு துவா செய்வாங்க. எல்லாரும் ஆமீன் என்று சொல்லி கதறி அழுது அல்லாஹ் இடத்திலே மன்றாடுவார்கள். இந்த நேரத்திலே தான் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா விண்ணிலே இருந்து ஒரு மலையை பொழிய செய்வான். அது மலை போன்று இருக்கும், ஆனால் அது மலை அல்ல, புழுக்களாக கொட்டும். தட்டமே நாங்கள் பைத்துல் முகத்தஸ் போயிருந்தோம், ஊரெல்லாம் மழை பெய்ய பார்த்துருக்குறோம். மேலேருந்து ஐஸ் கட்டியாக விழுந்துச்சு, வெளியே போக முடியல. இறங்கினதோடு சரி, ஒரு வெள்ளிக்கிழமை பள்ளியாளுக்கு உளுந்து கிழந்து எந்திரிச்சு போனோம். ஏன்னா ஒரு பள்ளியால் போய் பைத்து முகத்தில் போய் துளை போகணும் வைங்களா. வேறு வெளியே கவர்மெண்ட்டு இல்லை, அங்கே போன உடனே என்னமது இல்லை, எங்களை முன்னிட்டு கவர்மெண்ட்டு லீவ், எவனும் வெளியே வராது, கார் ஒன்றும் ஓடாது, யாரும் வெளியே வராத, உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. கார் எடுத்து அப்படியே சுற்றுது, கிளையெல்லாம் 2 ஆள் உயரத்தில் எல்லாம் என்ன செஞ்சேன், பனி கட்டி ரோடெல்லாம் பனி, கதவை அடைச்சிருந்தா கதவை மூடிடுச்சு, அப்புறம் உடச்சி தான் எடுக்கிறோம். காடிகள்லாம் காலில் வந்து பார்க்குறாங்க, எல்லா காடியும் மூடி கிடக்கு, கடப்பாறை வச்சு குத்தி அந்த பனியை இதை பனிக்கட்டியை தள்ளிட்டு காடியை வெளியே எடுக்கிறாங்க, காப்பாற்றுறானுவன் எடுத்து வெளியே ஓட்ட முடியல. அப்போ மேலேருந்து சீசா கொட்டுச்சு, மேலேருந்து மழை பொழியில் சீசா கொட்டுச்சு. பார்த்தோம் அப்படியே அந்த சீஸ் மாதிரி அப்படியே அடையடையா அடையடையா மேலேருந்து கொட்டுச்சு. கண்ணால் பார்த்தோம், எப்போ இப்படி ஒரு நிலைமை இது வரைக்கும் கண்ணால் பார்த்ததில்லை. அல்லாஹ் அதையும் பார்க்க வச்சான். அப்போ அதே போன்று இந்த யஜூஜ் மஜூஜுடைய கூட்டத்தை அழிப்பதற்காகலாம் அதுக்குன்னு ஒரு மக்களை படைக்காம ஒரு மழையை பொழிய வச்சான். உலகமெல்லாம் பேஞ்சிச்சு இந்த மழை, இந்த பையன் தான் உலகமெல்லாம் சுற்றி கிடக்கானே, உலகம் முழுக்க மறைவி கிடப்பான், ஒன்று இல்லாமல் தின்னு முடிச்சிருவான். எப்படி தான் ஜெமிக்கும் போது தெரியல, எல்லாம் கிடைச்சதெல்லாம் தின்றுறான். இந்த மாதிரி உலகமெல்லாம் இருந்த இவர்களை அல்லாஹ் அழிப்பதற்கு
ஏற்பாடு செய்தான். அதற்கு ஒரு மலையை பொழிய செய்தான். அந்த மலை பொழிந்தது. அந்த மலை பொழிந்தவுடனே அங்கிருந்து மேலிருந்து புழுக்களாக கொட்டியது. இந்த புழுக்கள் எல்லாம் என்ன மேலே விழுந்த உடனே அட்டை மாதிரி அப்படியே பிடரியில் ஒற்றி கொள்ளுமா, அந்த யஜூஜ் மாஜூஜுடைய பிடரிகள் எல்லாம் அந்த அட்டையை ஒட்டி, இவை எழுத எழுத்தெல்லாம் வராது, ஒரு சொட்டு பாக்கி இல்லாமல் எல்லா ரத்தத்தையும் குடித்த பிறகுதான் அந்த அட்டை கீழே விழும். அது கீழே விழும்போது இவன் கீழே விழுந்துடும், முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த பிரகாரம் கோடான கோடி யஜூஜ் மாஜூஜுடைய கூட்டத்தார்களை எல்லாம் இந்த புழு மலையை பொழிய வைத்து இந்த புழுக்களை கொண்டு அவர்களை அல்லாஹ் கொன்றொழிப்பான். இப்போ உலகம் முழுக்கதும் எல்லாம் செத்து கிடந்து நாரிட்டு கிடக்கும் உலகமெல்லாம் ஒரே நாற்றம். மூசா அலை ஈசா அலைஸ்லாம் தூர்சினா மலையில் கீழே வரும்போது மூக்க புத்திட்டு தான் வருவாங்களாம், என்னடா நாற்றம் தாங்க முடியல பெரிய கன்றாவியாக இருக்கேன். அப்போ எல்லாரும் வாங்க இன்னொரு இன்னொரு துவா செய்வோம் அப்படின்னு துவா செஞ்சு, எப்படி ஆல்லாம் நாற்றம் சகிக்கலை கன்றாவியாக இருக்கு எல்லா பள்ளியும் செத்து கிடக்கும், இவனெல்லாம் என்ன செய்ய முடியும், சுத்தம் பண்ணா தான் நாங்கள் உலகத்தில் உயிர் வாழ முடியும், அதனால இவங்களை சுத்தப்படுத்துன்னு சொன்னோடனே கடுமையான புயலும் காற்றும் நிறைந்த ஒரு மழை பொழிந்தது. இந்த மழை இவங்கெல்லாம் அடிச்சு கொண்டு போய் கடலில் கொண்டு போய் சேர்ந்து பெரும்பெரும் கழுகுகள் போன்று கழுகை போன்று 50 மடங்கு பெரிய பெரிய கழுகுகளை அல்லாஹ் அந்த நேரத்தில் வர வச்சான் உலகம் முழுக்க. அதெல்லாம் அவனை கொத்தி தின்னு சாப்பிடுச்சு, மீதி அள்ளி தீ கொண்டு போய் கடல் ஒட்டி போட்டுச்சு, மீதியை மழை பெஞ்சு அப்படியே அரிச்சு கொண்டு போச்சு. இப்போ யஜூஜ் மாஜூஜுடைய சூழ்நிலை 7 வருட காலம் இந்த உலகத்தில் செய்யாத அக்கிரமங்களை எல்லாம் அவர்கள் செய்வார்கள். செய்து முடித்து கடைசியாக அவர்களுடைய நிலையை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எதை கொண்டு மாற்றுவான் என்று சொன்னால், அந்த கடுமையான ஒரு மழையை பொழிய வைத்து அந்த மழையின் மூலமாக அந்த மழை பொழிகின்ற நேரத்திலே அந்த புழுக்களை கொண்டு அதை புழுக்களை கொட்ட செய்து அந்த புழுக்கள் அவர்களை கடித்து அது அவங்களுடைய இரத்தத்தை உறிஞ்சி அதன் மூலமாக அவர்களுக்கு மரணம் ஏற்பட்டு அதற்கு பிறகு அவர்கள் இறந்து போவார்கள். இப்போ உலகமெல்லாம் ஒரே அசிங்கமாக அழிச்சாட்டியம் முறிந்து போனது அசுத்தமாக இருக்கும், இதுவும் துப்புரவாகும். துப்புரவான பின்பு ஈசா அலைஹிஸ்ஸலாம் நிக்காஹ் செய்வாங்க. ஒரு நஸ்ரானி பெண்ணை கிறிஸ்துவ பெண்ணை ஈசா அலைஹிஸ்ஸலாம் நிக்காஹ் பண்ணுவாங்க. இப்போ இங்கே ஒரு செய்தி வரும், இவங்க முஸ்லீமாக வந்துருக்கிறாங்க, கிறிஸ்துவ பெண்ணை கல்யாணம் பண்ணலாம். கிறிஸ்துவ பெண் யூத பெண் ரெண்டு வரையும் அவர்கள் கிறிஸ்துவராக இருக்கிற பொழுதே, அந்த பெண் கிறிஸ்துவராக இருக்கிற பொழுதே நம்ம கல்யாணம் பண்ணலாம், அந்த பெண் யூதராக இருக்கிற பொழுதே நம்ம கல்யாணம் பண்ணலாம். கல்யாணம் பண்ணிட்டு இஸ்லாத்துக்கு உள்ளே கொண்டு வந்துடணும். காபிராக இருந்தால் இஸ்லாம் ஆன பிறகு தான் கல்யாணம் பண்ண முடியும். காபிரனா இஸ்லாம் ஆன பிறகு தான் கல்யாணம். ஆனால் கிறிஸ்தவர்கள் யூதர்களாக இருந்தால் கல்யாணம் பண்ணி இஸ்லாம் ஆக்கிக்கலாம். ஆனால் ஒன்று என்னன்னு தெரியுமா, அது பெண்ணாக இருந்தால், இப்போ நம்ம பொம்பளை பிள்ளை அஜர் தான் சொன்னார் கிறிஸ்துவராக இருந்தாலும் கல்யாணம் பண்ணலாம்ட்டு, அப்படின்னு யாராவது ஒருதனே அவனை கூட்டி ஏசுன்னுமா அவனை கூப்பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்கலாமா, முடியாது. ஆம்பளைக்கு தான் அந்த சட்டம் கிறிஸ்து, ஏன்னா ஆணுடைய ஆதிக்கத்துக்கு பெண் வந்து தான் ஆகணும், ஆணுடைய ஆதிக்கத்துக்கு பெண் வந்து தான் ஆகணும். அதனால் அந்த பெண்ணை ஒரு ஆண் தன் வழிக்கு கொண்டு வந்து விட முடியும். இவன் இஸ்லாத்தில் இருந்தான்னா அவங்க இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்க, ஏன்னா குழந்தை உண்டையாச்சு, குழந்தை ஏற்பட்டு போச்சு, இன்னும் அந்த குழந்தை பிறக்கும், சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் வேணும். அப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒரே நிலையில் இருந்தால் தான் அங்கீகாரம் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால அந்த பெண் வேறு கிறிஸ்துவராகவோ யூதராகவோ இருந்தால் இஸ்லாத்தில் கொண்டு வந்துடலாம். ஆனால் அந்த மணமகன் யூதராகவோ கிறிஸ்துவராக இருந்தால் கல்யாணமே கூடாது, கல்யாணமே கூடாது. சரி, கணவனும் மனைவி முஸ்லீம், கணவன் முருதத்தாக ஆகிவிட்டான் அப்படின்னு என்ன அர்த்தம், முருதத்துன்னு சொன்னால் இஸ்லாத்திலிருந்து வேறு மதத்துக்கு மாறிட்டான், ஒரு கிறிஸ்தவனாக போயிட்டான், இல்லை கோயிலில் போய் கும்பிட்டு அலைதான், வேறு இதில் போயிட்டான், ரெண்டு பேரும் முஸ்லீம், ஒன்று அப்படி போயிடுச்சுன்னு சொன்னால் இந்த கல்யாணம் தலாக் ஆட்டோமேட்டிக்காக தலாக் ஆயிரும். அதுக்கப்புறம் அவன் கொண்டாடிங்கிற உரிமையோட பக்கத்தில் வர முடியாது, ஆட்டோமேட்டிக்காக தலாக் ஆயிரும். இப்போ உதாரணமாக ஒரு மனிதர் அந்த மாதிரி காரியங்களை செய்தால் தானாக தலாக்குன்னு சொல்லாமல் இருந்தாலுமே தலாக்கு ஏற்பட்டு போய்விடும். முருதத்தாக இருவரில் ஒருவர் முருதத்தாகி விட்டால், அல்லது மனைவி வேறு சமுதாயத்தில் போய் சேர்ந்துருச்சு, இவன் முஸ்லீமாக இருக்கிறான், அந்த பொண்ணை பொட்டு வச்சுக்கிட்டு அது வட ரோட்டில் அலையுது, அது வேற வேறு காரியெலாம் பண்ணுன்னு சொன்னால் கல்யாணம் முடிஞ்சு போச்சு. திரும்பி என்ன செய்யணும், அந்த பொண்ணுக்கு களிமா சொல்லி கொடுத்து திரும்பி இஸ்லா பேர் வைக்கணும், பேரும் வைக்கணும், களிமா சொல்லி கொடுக்கணும், இஸ்லாத்தில் சேர்க்கணும், அதுக்கு பிறகுதான் அவங்க எல்லாரும் தம்பதிகளாக இருக்க முடியும். ஆக இப்போ நம்ம விளங்கி கொள்ள வேண்டியது, அந்த நிலைகளில் இருந்து இருவரில் ஒருவர் ஈசா அலி இஸ்லாத்தில் சொன்னேன், ஈசா அலி இஸ்லாம் இஸ்லாத்தில் வர்றாங்க. அப்போ இஸ்லா ஈசா அலி இஸ்லாம் வருகும்போது நபியாக வரலை,
ஒரு ரசூலாக வரல, ரசூலுடைய உம்மத்தா வந்தாங்க. உம்மத்தா வந்து இந்த யஜூஜ் மஜூஜுடைய கூட்டத்தை அவங்க முதல்ல தஞ்சால கொண்டாங்க. அப்போ இவங்க ஹயாத்தோடு இருந்தாங்க, யார், ஈசா அலைஹி இஸ்ஸலாம். அதுக்கு பிறகு யஜூஜ் மஜூஜ் வந்தாங்க. இவங்களுடைய அட்டகாசம் எல்லை மீறியது. சிக்கந்த துலுக்கன் அந்த காலத்தை கெட்டின அந்த தடுப்புச்சு வரையெல்லாம் உடைச்சிட்டு உள்ளே வந்துட்டாங்க. மக்களுக்கு அழிச்சாட்டியம் பண்ணாங்க, மக்களையெல்லாம் கொன்றொழித்தார்கள். 7 வருஷம் இந்த அசம்பாவிதம் நடந்துச்சு. அதுக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. துவா செஞ்ச பிறகு இவங்கெல்லாம் அழிக்கப்பட்டார்கள். இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் நிக்காஹ் பண்ணுறாங்க. நிக்காஹ் பண்ணும்போது ஒரு நசராணிய பெண், கிறிஸ்துவ பெண்ணை நிக்காஹ் செய்து இஸ்லாத்தில் கொண்டு வந்துட்டாங்க. 2 பிள்ளை பிறக்கும், ஒரு பிள்ளைக்கு அகமதுங்கிற பேர், ஒரு பிள்ளைக்கு மூசாங்கிற பேர். 2 ஆண் குழந்தை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து பிறக்கும். அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு மவுத்து வரும். அந்த மவுத்து அவங்களுக்கு வருகிற பொழுது கௌபத்துல்லா இடிக்கப்படுகிற நேரத்தில் மவுத்து வரும். அது வரைக்கும் அவங்க ஹயாத்தோடு இருப்பாங்க. இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யஜூஜ் மஜூஜ் என்று சொல்லப்படுகின்ற இவர்களை விட்டு இவர்களை அழித்த பின்பு, அழிந்த அவருடைய துவாவால் இவர் அழிந்த பின்பு, அதற்கு பின்பாக உள்ள அடையாளம், 5வது அடையாளம் என்ன? முதல் அடையாளம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம், 2வது அடையாளம் தஜ்ஜால், 3வது அடையாளம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருகை, 4வது அடையாளம் யஜூஜ் மஜூஜுடைய வருகை. இப்போ 4 முடிஞ்சது, 5வதாக உள்ள அடையாளம் என்ன? தாபத்துல் அருது என்று சொல்லுகின்ற ஒரு விசித்திரமான பிராணி. இந்த ஹஜ்ஜு செய்யறதுக்கு நம்ம போனவங்களுக்கு தெரியும், சபாமலை இருக்குல்ல, அந்த சபாமலை வெடித்து சிதறும், அதிலிருந்து வினோதமான ஒரு பிராணி வெளியே வரும். அதனுடைய நீளம் எவ்வளவு இருக்கும் என்று சொன்னால், வேகமாக ஓடுகின்ற ஒரு குதிரை 12 நாள் ஓடிக்கிட்டே இருந்தா எவ்வளவு தூரம் ஓடுமோ அவ்வளவு நீளம் இருக்கும் அந்த தாபத்துல் அருள் என்று சொல்கின்ற அந்த விசித்திரமான பிராணி. உலகத்தில் எத்தனை மிருகங்கள் இருக்கோ அத்தனை மிருகங்களுடைய கலவை அந்த பிராணி, தாபத்துல் அருள் என்று சொல்லுகின்ற அந்த பிராணி. அதனுடைய வலது கையிலே மூசா அலி இஸ்லாமுடைய அசா இருக்கும், இடது கையிலே சுலைமான் இஸ்லாமுடைய முத்திரை மோதிரம் இருக்கும். இந்த நிலையில் அந்த மருவா சபா மலையடிவாரம், மக்காவில் இருக்கின்ற சபா மலையடிவாரம், அந்த மலையை வெடித்து சிதறி அதிலிருந்து வெளிவருகின்ற இந்த பிராணி விசித்திரமாக 12 நாள் ஒரு குதிரை வேகமாக ஓடினார். எவ்வளவு நாளைக்கு 12 நாள் ஓடினாங்க? பினாங் வரைக்கும் ஓடிக்குமே குதிரை, சரி கோலாலம்பூர் வரைக்கும் ஓடிச்சுன்னு வைங்க, ஒரு குதிரை ஓடிச்சுன்னு ஓடுமா? சரி, அங்கே தலை இருக்குது, இங்கே வால் இருக்குது, அப்போ எவ்வளோ நீளம் இருக்கும் அந்த குதிரை? அப்போ அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு நீளம் உள்ளதாக இருந்தால் எவ்வளோ பெருசாக இருக்கணும்? உலகத்தில் எத்தனை பிராணிகள் இருந்துச்சோ, ஆடு மாடு எலி பூனை கழுத குதிரை, எத்தனை பிராணி இருந்துச்சோ அத்தனை பிராணிகளுடைய சாயலும் அதில் இருக்கும் இந்த வினோதமான பிராணி. 5வது அடையாளம் இது. எங்கே இது படைக்கப்பட்டிருந்துச்சா? இனிமே தான் அதான் படைக்க போறானா? இதை பற்றிய செய்திகளை இன்ஷா அல்லாஹ், தாபத்துல் அருள் என்று சொல்லுகின்ற இந்த 5வது அடையாளத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் வருகிற வாரத்திலே நாம் தெரிந்து கொள்வோம். ஆக அருமையானவர்களே, இப்போ கியாமத்துடைய அடையாளங்களை பற்றிய செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த நோம்புக்குள்ள இதெல்லாம் முடிச்சிருவோம். முடிச்சுட்டு அப்புறம் நோம்பு கழிச்சு அப்புறம் அடுத்தால இஸ்லாத்தை பற்றிய செய்தி, யார் இப்போ ஈமான் பற்றிய செய்தி இவ்வளோ ஓடிடுச்சு இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பிறகு நம்ம அதை பாட முறைப்படி நம்ம ஆரம்பிச்சு அந்த நிகழ்வுகள் வந்து இன்ஷால்லா தொடர்ந்து நடைபெறும். ஆக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு தந்திருக்கின்ற இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொண்டு இதுபோன்ற இல்முடைய அவைகளிலே அமர்வதை கொண்டு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, நம்முடைய அந்தஸ்துகள் தரஜா உயர்த்தப்படுகின்றன. இதுபோன்ற இடங்களிலே அமர்வதிருக்கிறதே, இது இந்த இதுபோன்ற இல்முகள் அமர்வது நஃபிலான தொழுகையை விட இந்த மஜ்லிஸ் சிறந்தது. 2 பேரும் உள்ளே வர்றீங்க, ஒரு பொம்பளை பிள்ளை போய் தொழுதுகிட்டே இருக்கு, நீங்கள் எங்கே வந்து உட்காந்துட்டு இருந்தீங்க, வெளியே போறீங்க, 2 பேரும் போறீங்க, அதுக்கு 100 நன்மை கிடைச்சா உங்களுக்கு 150 நன்மை. தொழுதது குறவு இதுக்கு கூட. காரணம் என்ன? அந்த தொழுகையை எப்படி தொழுவது என்பதை இங்கு வந்தால் தான் வழங்க முடியும். அந்த தொழுகை சரியாக தொழுகணும்னா இந்த இல்மும் அவசியம். எப்படி நிற்க வேண்டும், எப்படி கையை உயர்த்தணும், என்ன ஓதணும், என்ன சொல்லணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இந்த சட்டங்களை விளங்கி தொழுகின்ற தொழுகை 2 ரக்காத்தாக இருந்தாலும் அதற்குத்தான் மகத்துவம் அதிகம். ஒண்ணுமே தெரியாம விடிய விடிய தொழுதாலும், அப்படி விடிய விடிய ஒண்ணுமே தெரியாமல் தொழுவதை விட விவரங்கள் தெரிந்து கொண்டு 2 ரக்காத்து தொழுவதற்கு அது சிறப்பு. அதனாலதான் சொல்லப்படுது, ஒரு இல்ம் இல்லாத மனிதன் விடிய விடிய தொழுவதும் சரி, இல்முடைய ஆலிம் படுத்து தூங்குறதும் சரி, 2 ஒண்ணுதான். இவர் தூக்கத்தும் தூக்கமும் அவர் தொழுகையும் ஒண்ணுதான். காரணம், இவர் தொழுகிறாரு முறை தெரியாமல் தொழுகிறாரு, இவர் தூங்குறாரு முறையோடு தூங்குறாரு. தூங்குறதுக்கு முன்னாடி என்ன ஓதணும்,
என்ன தஸ்பி ஓதணும், எப்படி தூங்கணும், தூங்குறதுன்னு ஒழுக்க இருக்குல்ல. மட்டமல்லாக படுக்கிறது சுல்தான்களுடைய அரசருடைய பழக்கம், குப்புறப்படுக்கிறது ஷைத்தானுடைய பழக்கம். வலதுபுறம் சாய்ந்து வலது கையை தலைக்கி வைத்து வலதுபுறமாக படுப்பது நபிமாருடைய பழக்கம். அப்ப தூங்குவதில் கூட இந்த முறை இருக்கு, இப்படித்தான் தூங்கணும். காலை நீடி தூங்கணுமா, அப்படி மடக்கி வச்சுக்கிட்டு தூங்கணுமா, தூங்குறதுக்கு முன்னால் என்ன சொல்லணும், எந்திரிச்ச உடனே என்ன சொல்லணும், தூங்குகிற பொழுது ஒரு செய்தி தெரியுமா, ஒரு வார்த்தை, ஒரு ஆயத்து இருக்கு, மூணு ஆயத்து, அதை ஓதிட்டு படுத்தா நம்ம கண்ணை திறக்கிற வரை தூங்கி முழிக்கிற வரைக்கும் 27,000 மலக்குமார்கள் நம்மளை சுத்தி நின்று கொண்டு பாதுகாப்போடு இருக்கிறார்கள் மட்டுமல்ல, நமக்கு துவா செய்து கொண்டே இருப்பாங்க. நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கோம், 27,000 மலக்குமார்கள் நம்மை சுத்தி நின்று நமக்கு வேண்டி துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எதுவரை, நாம் எழுகின்ற வரை பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பை இந்த இல்முடையவர் பெற்றுக்கொண்டு தூங்குகிறார். இப்ப என்ன செய்யறாங்க, இவரை சுத்தி 27,000 மலக்குமார் நின்று, யாவ்லா இவனுக்கு நல்லருள் பாலிச்சிரு, நல்ல மனுஷன், இவருக்கு ஹிதாயத் செய், இவருக்கு சொர்க்கத்தை கொடு, இவரை பாவத்தை மன்னிச்சிரு, இவருடைய தேவை நிறைவேற்றி கொடு என்று அந்த 27,000 மலக்குமார்களும் தூங்கிக் கொண்டிருக்கின்ற நமக்கு துவா செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஒருவன் தொழுது கொண்டிருக்கிறான், அழுது கொண்டிருக்கிறான், சட்டம் தெரியவில்லை, முறை தெரியவில்லை, ஏதோ மனதிலே பட்டதை வைத்துக் கொண்டு தெரிந்ததை வைத்துக் கொண்டு தொழுது கொண்டிருக்கிறார். அவருக்கு இந்த வாய்ப்பு இருக்கிறதா, இல்லை. அப்போ எதில் அதிக நன்மை இருக்கிறது, இதுக்கு ஒன்றை சொல்கிறேன். செல்லாலட்சணம் உட்கார்ந்து இருந்தாங்க, ஒரு சஹாபி இருவர் வந்தார். வந்தவர் ஒரு பக்கம் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, கூட்டமாக தொழுதுகிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் உட்காந்து அப்படி உட்காந்து அவங்க உட்காந்து குரான் திலாவத் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, குரான் ஓதிக்கிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் பயா நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த மூணுல ரசூலா உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்த உடனே தொழுகையாளி தொழுகிறாங்களே அவங்களோட போய் தக்பீர் கட்டலை, இங்கே உட்காந்து குரான் ஓதிக்கிட்டு இருந்தாங்களே அவங்க கூட கூட போய் உட்காந்து அவங்களும் ஒரு குரான் எடுத்து ஓதிடல. அப்போ என்ன செஞ்சாங்க, நேர அந்த இல்முடைய சட்ட ஞான விளக்கங்கள் சொல்லுகின்ற இடத்துல வந்து. அப்ப அந்த அப்ப என்ன, இந்த மூன்றிலும் இந்த ஒன்று மிகச்சிறந்தது, இது சரியா, இந்த இல்மு என்று இந்த ஞானம் இருந்தால்தான் அந்த இரண்டையும் ஒழுங்காக செய்ய முடியும். ஆகவேதான் இந்த இல்மு சாதாரணமானதல்ல, இது நமக்கு இந்த உலகத்திலும் பாதுகாப்பு தருகிறது. நாம் மரணிக்கின்ற பொழுதும் இது கலிமாவாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவாக இந்த இல்மு வெளிவரும். அந்த வெளிவருகிற நிலையில் மரணிக்கிற பொழுது நமக்கு ஆலமுல் வர்சக்கின்ற கபுர் விசாலமாகவும் வெளிச்சமாகவும். கபரில் அதாவது இருக்காது, வேதனை இருக்காது, சொர்க்கத்தை கொண்டு வந்து அல்லாஹ் அங்கே வச்சிருவான். சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி அந்த கபருக்குள்ள நாம இருப்போம். இவ்வளவு பெரிய பாக்கியம் எதில் இருக்குன்னு சொன்னா அந்த அல்லாஹ்வுடைய இல்ம் என்ற ஞானத்தை பெற்றுக்கொள்வதில் இருக்கிறது. ஆகவே அந்த விஷயத்தில் நாமளெல்லாம் அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அதனால தான் எவ்வளோ பேர் இன்றைக்கி போகிறோம், வீட்டுக்கு கூட எல்லா வீட்லையும் டிவி ஓடிக்கிட்டு இருக்கோம், எல்லா டிவிக்குள்ள முன்னால் எல்லாம் கோப்பியோ போட்டு வச்சு ஆணு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இங்கே உட்காந்து அல்லாஹ் ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இதுக்கு அதுக்கு வித்தியாசம் என்னாச்சு, அல்லாஹ் நம்மளை கொண்டு வந்து அவனுடைய சொல்ல கேட்க வச்சான், அவங்கள வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு படத்தை பார்ப்பான்னு தட்டி கொடுத்துட்டான். என்னாச்சு, அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்தை கொடுக்க நாடுகிறானோ அவருடைய உள்ளங்களைத்தான் இதில் கொண்டு வந்து ஈடுபடுத்துவானே தவிர மற்ற பேருக்கு அந்த எண்ணங்கள் வராது. அல்லாஹ் ஜலஷானு உத்தலா எங்களுக்கும் ஓனும், எனக்கும் உங்களுக்கும் நல்லொழு பாலிப்பானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக்க அன்த ஸமீஉல் அலீம் வத்துப் அலைனா யா ரப்பனா யா மௌலானா இன்னக்க அன்த தவ்வாபு ரஹீம் அல்லாஹும்ம பல்லிக் முராதனா முராதல் முஸ்லிமீன் அல்லாஹும்ம அஃபில் லனா வர்ஹம்னா வலி வாலிதீனா வலி மஷாயிஹினா வலி அஸாதீதீனா வலி உம்மஹாத்தினா வலி அஸ்வாஜினா வலி அவுலாதினா வலி அஸ்ஹாபினா வலி அஹ்பாபினா யா அர்ஹமர் ராஹிமீன். கிருபையுள்ளவனே யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து அருள் பெற்ற நல்லோர்களாக எங்களை கபூல் செய்திடு யா அல்லாஹ். குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே ஹாதிராக இருக்கின்ற அத்துணை அவர்களுடைய உள்ளங்களில் இருக்கின்ற கவலைகளை அகற்றி துன்ப துயரங்களை அகற்றி நலவை கொடு யா அல்லாஹ், வளமான வாழ்வை கொடு யா அல்லாஹ், அமைதியான வாழ்வை கொடு யா அல்லாஹ், நிம்மதியான வாழ்வை கொடு யா அல்லாஹ். நாங்களும் எங்களுடைய மனைவி மக்கள் எங்களுடைய உற்றம் உறவுகள் அனைவரும் நலமோடும் வளமோடும் வல்லாண்டுகள் வாழ்ந்திருக்க வல்லவா அருள் பாலித்திடு யா அல்லாஹ். உடலில் உள்ள நோய் நொடிகளை அகற்றி கொடு யா அல்லாஹ். அந்த நோய்களை கொண்டு எங்களுக்கு எந்த விதமான சேதமோ பாதகமோ ஏற்பட்டுடாமல் பாதுகாப்பு செய்து விடுயா அல்லாஹ். எங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றி கொடுயா அல்லாஹ். தீனிலே நாங்கள் நிலைத்திருக்க வல்லவாருள் பாலித்திடுயா அல்லாஹ். ஈமான் உடையவர்களாக நாங்கள் என்றென்றும் வாழ்வதற்கு வல்லவா அருள் பாலித்திடுயா அல்லாஹ். துனியாவுடைய ஆசையிலே நாங்கள் மூழ்கிடாமல் யா அல்லாஹ் உன்னுடைய அருளிலே நாங்கள் என்றென்றும் நனைந்து கொண்டிருக்க வல்லவா அருள்பாலித்திடுயா அல்லாஹ்.
எங்களுடைய தேவைகளை, இந்த மஜ்லிஸில் உள்ள தேவை மக்களுடைய தேவைகள் அனைத்தையும் முழுமையாக நிறைவேற்றி கொடு யா அல்லாஹ். ரப்பனா தகப்பல் துஆனா, ரப்பனா தகப்பல் நியாத்தனா, ரப்பனா தகப்பல் முராதனா, இன்னக்கா அன்த ஸமீஉல் அலீம், வத்துப் அலைனா இன்னக்கா அன்த தவ்வாபுர் ரஹீம். யா ரப்பி பில் முஸ்தஃபா பல்லிக் மகாசிதனா வஸ்மஹ் லனா மா மலா யா வாஸியல் கரம். சல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா கைர ஹல்க் ஸைனா முஹம்மத் வாலி வஸாபி அஜ்மயீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.